அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் கோஃபி வித் பிரமுகர் சீசன் டூவில் உங்களை சந்தித்திருக்கிறேன். பொதுவாக பல ஆளுமைகளை அவர்களை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களோடு பகிர்ந்து கொள்வது இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறவர் ஒரு மூத்த ஊடகவியலாளர், அதே மாதிரி ஒரு அறிவிப்பாளர், எழுத்தாளர், ஒரு ஓவிய கலைஞர், இப்படி பன்முகம் கொண்ட ஒரு ஆளுமை, அதுவும் பெண் ஆளுமை. இன்றைக்கு எங்களோட இணைஞ்சிருக்காங்க விஜய் சந்திரிகா அவர்கள். வணக்கம் அக்கா. வணக்கம் ரிஷ்வான், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த இன்டர்வியூ எல்லாம் வந்து புதியவர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கலாம், ஆனா சீனியர் பல பேரை நீங்களே இன்டர்வியூ கண்டிருப்பீங்க, அதுலயும் குறிப்பா வந்து பலருடைய அனுபவங்களை கூட தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க எங்க நிகழ்ச்சிக்கு. சார், லைஃப் எல்லாம் எப்படி போகுது? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா போய் கொண்டிருக்கு ரிஷ்வான். என்னுடைய வேலை அதோட மற்ற விஷயங்களோட போய் கொண்டிருக்கு, ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அது இல்லாம இன்றைய தினத்துல அதுவும் ரிஷ்வான், நீங்க ஒரு அறிவிப்பாளர், சக அறிவிப்பாளரோட சேர்ந்து இன்றைய ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. நிச்சயமா, அத என்னன்னா 15 வருஷம் 16 வருஷத்துக்கிட்ட இந்த ஊடகத்துறையில உங்களுடைய பயணம் இருந்திருக்கு. இதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நாங்கெல்லாம் இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்க ஊடகவியலாளர்கள், அதே மாதிரி இந்த ஊடகத்துறை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னும் வளர்ந்து அந்த ஊடகத்துறைக்குள்ள வர இருக்கிறவங்களுக்கு தேவை. உங்களோட ஆரம்ப காலம் ஆரம்ப காலம் ரிஷ்வான், பொதுவாக 2007 ஆம் ஆண்டு நான் வந்து ஊடகத்துறையில வந்து போகணும் அப்படின்னு நான் நினைச்சது இல்லை ஒரு காலமும். நான் வந்து நர்சிங் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொழும்புக்கு வந்தது. அப்ப கொழும்புக்கு வந்திருந்த நேரம் ஒரு அறிவித்தல், ஒரு தொலைக்காட்சியில இப்படி அறிவிப்பாளர்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் ஜஸ்ட் அப்ளை பண்ணேன். ஆனாலும் நான் யோசிக்கல எனக்கு கிடைக்கும், இல்லை நானும் ஒரு அறிவிப்பாளராக வருவேன், பிரகாசிப்பேன் அப்படின்னா எதுவுமே நினைக்கல. அப்ளை பண்ண உடனே வாங்க இன்டர்வியூக்கு, நேர்முக பரீட்சைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு ஓகே அப்படின்னு அங்கே போனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்ததுமே அப்படியே வேர்த்து அப்படியே ஒரு இடத்துல அடங்கி போய் நின்றுட்டேன். அந்த நேரத்தில் நிறைய பேர், நான் இருக்க ஒரு 300 பேர் அப்படி அந்த மாதிரி வந்திருப்பாங்க. அப்போ எனக்கு மீடியா சம்மந்தமான எந்த ஒரு அறிவோ அல்லது அது சம்மந்தமான எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு நிலை. அப்போ அதை பார்த்ததும் சரி, நாங்களாம் இதில் நானும் இதை செலக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் போனேன். ஆனால் அதுக்கு பிறகு அங்கே இன்டர்வியூலாம் செய்து அதுக்கு பிறகு செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டெஸ்ட் கூப்பிட்டு அதுக்கு பிறகு செலக்ட் ஆன பிறகு சொன்னாங்க நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆஹா அப்படின்னு சொல்லி அந்த இதில் 16 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணாங்க. அந்த 16 பேருக்கும் 3 நாள் ட்ரைனிங் கொடுத்து மூத்த ஊடகவியலாளர்கள், அறிவிப்பாளர்கள், அதாவது என்னடா நியூஸ் சம்மந்தமா எப்படி நாங்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கணும், ஒரு ரிக்வஸ்டோ நாங்கள் எப்படி செய்யணும் அப்படின்ற எல்லாமே எங்களுக்கு பழக்கி கொடுத்து அதுலேயும் அவங்க திரும்ப இன்டர்வியூ பண்ணி எங்களோட ஸ்க்ரீன்லாம் செக் பண்ணி நாங்கள் எப்படி ப்ரோக்ராம் செய்கிறோம், எப்படி எங்களோட அவுட்புட் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு பிறகு கழித்து ஒரு 8 பேரை அதுலேருந்து எடுத்தாங்க. அதில் செலக்ட் ஆகி வந்த ஒரு ஆள் தான் நான். ஊர்ல இருந்து நீங்க வரும்போது நீங்க நர்சிங் படிக்கணும் ஒரு தாதியர் ஆகணும் அப்படின்னு வந்திருப்பீங்க. ஊடகத்துறையில ஆரம்பமா முதல் நாள் நீங்க வேலைக்கு போறீங்க, டிவியில வரப்போம் அப்படின்றது அந்த நேரத்துல நிச்சயமா அந்த நேரத்துல அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் விருப்பப்பட்டது, ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் ஒண்ணு கிடைக்குதுங்களா, ஒரு பெரிய ஒரு பணக்குவியல் எப்படி கிடைச்சாங்க சந்தோஷப்படுவோமா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் அந்த நேரத்துல இருந்தது. அதுவும் முதல் நிகழ்ச்சி எனக்கு லைவ் நேரலைக்கு தான் கொடுத்துட்டாங்க. அதுவும் 16ஆம் தேதி, நல்ல ஞாபகம் இருக்கிறது, ஜனவரி 16ஆம் தேதி தைப்பொங்கல் அந்த நேரத்துல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு, அதுவும் சிரேஷ்ட ஒரு உறவியாளர், பெண் உறவியலாளரோட செய்ய சொல்லி ஒரு இது வந்தது. ஓகே, அப்ப நீங்க சின்ன வயசு உங்களோட ஊர் அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, ஊர் அனுபவத்தை பாத்தீங்கன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலையகம், பொகவந்தலாவ எஸ்டேட். என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே தேயிலை தோட்டத்துல வேலை செய்தவங்க தான். அதுக்கு பிறகு நான் வந்து என்னுடைய ஆரம்ப கல்வியை வந்து பொகவந்தலாவ தமிழ் மகாவித்யாலயத்துல அங்க படிச்சுட்டு என்னுடைய உயர்கல்வியை வந்து ஹொலிரோசரி தமிழ் மகாவித்யாலயத்துல தான் இந்த ஏலவெல் அதை செய்தேன். செய்த பிறகுதான் நான் இங்க வந்தேன். நிறைய அங்க இருக்கும் போதே நான் வந்து அநேகமா தமிழ் போட்டிகள், அதுல நாம விவாத போட்டிகள், மற்றது வில்லுப்பாட்டு தான் நான் செய்ததுலயே நான் நினைக்கிறேன் எங்களுக்கு கோல்டு மெடல் கிடைச்சது. அதுக்கு பிறகுதான் நல்ல நிறைய நாட்டம் வந்து விவாத போட்டிகள் தான் பங்கேற்று அதுல முதலாமிடம் அப்படிலாம் வாங்கி அதுகள் தான் நான் நினைக்கிறேன் என்ன இந்த அளவுக்கு இப்படி கொண்டு வந்து விட்டுச்சு அப்படின்னு சொல்லி. இல்ல, அது ஒரு நமக்கு ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகும்போது நமக்கு இந்த உலகம் எதை விதிச்சிருக்கோ அது வந்து சேரும். ஊடகவியலாளரா அறிமுகமா, ஒரு அறிவிப்பாளரா அறிமுகமா இருக்கு, அதுக்கு பிறகு எழுத்துத்துறை, அதே மாதிரி சமீப காலங்கள்ல உங்களுடைய அதாவது ஓவிய கலை சம்பந்தமான நிறைய விஷயங்கள். நிச்சயமா, என்னென்ன பாத்தீங்கன்னா
அதற்கு பிறகு நான் வந்து தொலைக்காட்சியில் என்னுடைய வேலையிலும் செய்து கொண்டு ஒரு ஒரு என்ஜிஓ ஒன்றிலையும் நான் வேலை செய்து கொண்டு அங்குதான் என்னுடைய எழுத்து பயணத்தை நான் வந்து ஆரம்பித்தேன். ஒரு சக ஒரு ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு ஊடகவியலாளராக அந்த இடத்துல வந்து என்னுடைய இதுகளை அப்போ நாங்கள் வந்து வெளியில் போய் கிராமங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக நாங்கள் தெரிஞ்சு நேரடி ரிப்போர்ட்ஸ் அப்படின்றத என்னுடைய புனைப்பெயர் ஒன்று எனக்கு இருந்தது. அந்த இனியா அப்படின்ற ஒரு பெயர், அந்த புனைப்பெயரை வைத்து கொண்டு தான் என்னுடைய ஆர்டிகல்ஸ் நான் எழுத எல்லாமே தொடங்கினேன். அதுதான் எனக்கு அந்த இடத்துல வித்திட்டது எழுத. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்க என்னுடைய ஊடக பயணம் அப்படியே ஆரம்பித்து ஏனைய தொலைக்காட்சியிலையும் நான் அறிவிப்பாளர்களாக என்னுடைய பயணத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் ரீடராக காலை நேரத்தில் பத்திரிகை விடயங்களை வாசிக்கிற ஒரு வாசிப்பாளர் அப்படி நிறைய விடயங்களை செய்து அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் ஒரு கேப் ஒன்று வந்தது என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் அந்த நேரத்துல தான் நான் வந்து இந்த சித்திரங்களை வரைய தொடங்கினேன். அப்ப இந்த ஓவியங்களை வரைய ஆரம்பிக்கும் போது என்னுடைய நண்பர் ஒரு ஒரு அக்கா ஒரு ஆள் சொன்னா தன்னுடைய ரிலேட்டிவ் ஒரு ஆளுக்கு ஒரு திருமணம் இருக்கு, அப்ப நீங்க வந்து இதை தாங்க நான் எடுக்கிறேன்னு சொல்ல. அப்ப அவளுக்கு தான் நான் முதல்ல அதை கொடுத்தது. அப்ப அவ எடுத்துட்டு போயிட்டு சொன்னா அப்ப நீங்க தொடர்ந்து இதை ஒரு பிசினஸாவே செய்யலாம் தானே அப்படின்னு ஒரு நானுக்கு ஒரு 2500 ரூபாய் அந்த பெயிண்டிங் கொடுத்து வாங்கினேன். அவ வாங்கின பிறகு எனக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா பரவாயில்லையே நாங்க செய்த முதல் அந்த பெயிண்டிங்கே இந்த போயிட்டு ஓகே அவ இனி நாங்க தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பெயிண்டிங் டூத் பேக் பெயிண்டிங் சொல்லிட்டு அந்த பேக் பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு அதுகளை நான் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கதான் தொலைக்காட்சி சக தொலைக்காட்சியில எல்லாம் கூப்பிட்டு உங்கள்கிட்ட திறமையை வெளியில கொண்டு வரணும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒரு 2-3 இன்டர்வியூஸ் எல்லாம் செய்ய தொடங்கி அது அப்படியே அந்த இது போய் கொண்டிருக்கத்தான். அதுக்கு பிறகு ஒருக்கா இவங்க நந்தவனம் ஃபவுண்டேஷன் சொல்லி அவங்க சொன்னாங்க இப்படி ஒரு விருது விழா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விருதுக்கு எதிர்கூறியிருந்தாங்க. அது சரி அந்த டைம் சரி அப்ளை பண்ணி பார்ப்போம் கிடைக்குதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பேக்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். அனுப்பி வச்ச பிறகு அவங்க செலக்ட் பண்ணி ஓகே நீங்க விருதுக்கு செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இந்தியாவில தான் நடந்துச்சு. ஆனாலும் எனக்கு போய் அதை எடுக்க முடியல, ஆனாலும் அவங்க எனக்கு அதை கொண்டு தந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், என்னுடைய திறமைக்கு நானாவே கஷ்டப்பட்டு அதை உழைச்சதுக்கான அந்த பெருமதி அந்த நேரத்துல எனக்கு புரிஞ்ச ரிஷ்வான். அதே மாதிரி இந்த ஊடகத் துறையில வந்து பெண்கள் போறது அப்படின்றது பெரிய ஒரு சேலஞ்ச், அதுவும் குறிப்பா நீங்க அந்த ஊடகத்துறைக்குள்ள பயணிக்கும் போது அந்த இடத்துல பெரிய விஷயம் எல்லாது ஒன்று வந்து இப்படி சொல்லுவாங்க உனக்கு இது தேவையா அப்படின்ற விஷயம் வரும், உங்களால் அது ஜெயிச்சிட முடியுமா, இப்படி நிறைய விஷயங்கள் நிறையவே எனக்கு இருந்துச்சு. நிறைய இந்த என் நண்பர்கள் கூட சொல்லியிருக்காங்க உன்னால முடியாது நீ என்ன போய் பார் அப்படின்லாம் சொல்லி கூட எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி தான் என்னுடைய ஊடக பயணத்தை வந்து நான் ஆரம்பிச்சேன். நிறைய இன்னல்கள் நிறைய சவால்கள் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் இந்த வாழ்க்கையில. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஊடகம் அப்படின்றது நாங்கள் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறது அது மட்டுமில்ல, ஊடகத்தை பொறுத்தளவில் இப்போ நான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த உருவ கேலி செய்யாதீங்க யாரையும், அவர்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்காம அவங்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்ன பொறுத்தவரை நான் அநேகமா நிறைய உருவ கேலிகளுக்கு நான் வந்து ஆளாயிருக்கேன். ப்ரோக்ராம் செய்துட்டு வெளியில வரும்போது சபியா இருக்காங்க அவ்வளவு இதா இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க போது அந்த செய்யற நிகழ்ச்சியில இருந்து நாம அப்படியே பின்வாங்கிட்டு அந்த மென்டலி நாம வந்து பாதிக்கப்பட்டுருவோம் எங்களை அப்படியே. அதனால நிறைய நிறைய சந்தர்ப்பங்கள் வந்து கூட என்ன அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது ஒரு ஊடகத்துறையிலயோ சரி எந்த ஒரு விஷயத்திலயுமே நம்ம முன்னோக்கி போகும்போது பெண்கள் அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், இதை தாண்டித்தான் போகணும். ஆனா அந்த டைம்ல நீங்க ஏன் அதை செய்யல? அந்த டைம்ல ஏன் அதை நான் செய்யலைன்னா ரிஸ்வான், எனக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர் இருந்தது. நாங்கள் அறிவிப்பாளராக இருந்தாலும் கூட, நிகழ்ச்சி ஒரு தொகுப்பாளராக இருந்தாலும் கூட, அதை தாண்டி அலுவலக வேலை அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்களுக்கு சில நிகழ்ச்சிகளை கொடுப்பாங்க, தயாரிப்பாளராக இருந்திருக்கிறேன், அப்போ நிறைய நிகழ்ச்சிகள் எனக்கு வந்து சேர்ந்தது. ஸோ அந்த நிகழ்ச்சிகளை நான் ரெடி பண்ணணும், அங்கே வெளியில் நாங்கள் வெளியில் போயிட்டு அதற்கான ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் செய்யணும், இந்த மாதிரி வேலை பழு கூட கூட எங்களுக்கு வந்து அதை தாக்கு பிடிக்க முடியலை. இப்போ எதை செய்கிறது, இப்போ ஒரு ஆளுக்கு இப்போ எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ப்ரோக்ராம் நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் ப்ரெசென்டிங் செய்து கொண்டு இதையும் செய்து கொண்டேன். அப்போ விடிய காலமாக எங்களுடைய ஷிஃப்ட் இருந்தது. அப்போ 5 மணிக்கு நான் ஆஃபீஸ் வந்தால் நைட் வந்து 8:30 மணிக்கு தான் நான் ஆஃப் ஆகி போவேன். இப்போ அதை வரையுமே நாங்கள் வெளியில் போய் அதை செய்து செய்தாலும் சில நேரத்தில் நாங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நாங்கள் செய்தாலும் சில நேரத்தில் அந்த நல்ல பேர்
கிடைக்கிறது குறைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பாடு தண்ணி இதுக்கெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு செய்தாலும் அதுக்கான பெனிஃபிட் கிடைக்காட்டி நமக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கஷ்டப்பட்டு நான் ஒரு தடவை ப்ரோக்ராம் ஒன்று செய்து எல்லாம் ரெடி பண்ணி நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. இன்னைக்கு நான் அந்த கேசட்டை வச்சுட்டு நான் வீட்டை போயிட்டேன். ஆனால் அந்த கேசட்டை வந்து யாரும் எடுத்து ஒழிச்சிட்டாங்க. அடுத்த நாள் அந்த ப்ரோக்ராம் போகும்போது அந்த கேசட் இல்லை. ஸோ அதுக்கு பிறகு திரும்ப ஒரு மாதிரி எடிட் பண்ணி போட்டு ஆனால் செய்த அந்த அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான பெனிஃபிட் எனக்கு கிடைக்கல. அந்த இடத்துல நான் அவமானப்பட்டேன். இந்த அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நானாகவே ஒதுங்கிட்டேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதுக்கான ஒரு கிடைக்கல. ஏன்னா நான் வந்து சரியான சென்சிட்டிவ், என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் உடனே எமோஷனல் ஆகிடுவேன். அந்த டைம்ல அப்படி ஒரு கரெக்டரா நான் இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்ல, அப்படி இல்ல, இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இப்போதைக்கு தொட்டுட்டு போறோம். ஆமா, பேசுவோம். அடுத்து வந்து இப்ப எழுத்தாளர் ஒரு புத்தகம் கூட இல்ல. நிச்சயமா, நிச்சயமா. அது பெண்கள் பற்றி இந்த ஊடகத்துறை சார்ந்தவங்க இந்த ஐடியா எப்படி வந்து, இந்த ஐடியா எப்படி வந்து நரிஸ்வான்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பத்திரிக்கையாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், வானொலியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு சிலரை மட்டும்தான் நாங்கள் இப்பயும் பேசி கொண்டிருக்கிறோம். இவங்க இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, இவங்க. ஆனால் அதுக்கு முன்னுக்கு இருந்த நிறைய பெண் ஊடகவியலாளர்களை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அவர்களை பற்றி பேசுறதும் இல்லை. அப்ப நான் யோசிச்சது என்னன்னா, இப்ப ஆரம்பத்துல இருந்தவங்களா இருக்கட்டும், இப்ப செய்து கொண்டிருக்கவங்களா இருக்கட்டும், இனி வரப்போறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் ஊடகம் என்றா இப்படித்தான் இருக்கும், அதுல இவ்வளவு இதுகள் இருக்கு, நன்மை இருக்கு, தீமை இருக்கு, இப்படியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளணும். இப்படியான ஊடகவியலாளர்கள் தங்களுடைய வாழ்க்கைய இதுக்காக எப்படி அர்ப்பணிச்சு அவங்க அந்த வேலையை செய்திருக்கிறாங்கன்றத நிறைய பேருக்கு சுட்டி காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு தோட் மட்டும்தான், அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் என்ன இந்த புத்தகம் எழுத வந்து ஆரம்பிச்சது. ஊடகத்தில் பெண்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு வச்சிருக்கிறேன். இப்போ முத நான் நிறைய ஊடகவியலாளர்கள் சம்மந்தமா நிறைய எல்லாம் தேடி தேடி இப்போ நான் சேகரித்து கொண்டிருக்கிறேன். அநேகமாக மார்ச் அடுத்த வருடம் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்து அன்னைக்கு அந்த புத்தகத்தை வெளியிட்டா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய வரப்பிரசாதம், அது மட்டுமல்ல அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஊடகத்துல பயணிக்கும் போதுதான் சரி, இன்றைக்கு நீங்க ஒரு பெண் ஆளுமையா குறிப்பா வந்து சொல்லுவாங்க இந்த ஃபெமினிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நான் ஒரு ஆளுமை என்றதை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சிறேன். அந்த முயற்சி யாரையாவது ஒருத்தங்களை பத்தி இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல யாராச்சும் இருக்கா? இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில நானா இப்ப சில விஷயங்களை வந்து கஷ்டப்பட்டு தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்திருக்கேன். அதுதான் என்னண்டா, ஆரம்பத்துல வந்து எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. என்னை பொறுத்தளவில் என்னுடைய தாய் தந்தையர் வந்து ஊடகத்தில் பிரவேசிக்க எனக்கு நிறைய உதவி செய்தாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு என்னுடைய கணவர் வந்து எனக்கு உதவிகளை செய்தார். அதுக்கு பிறகு தான் நான் அந்த என்னுடைய பெயிண்டிங் இதெல்லாம் நான் ஆரம்பித்து அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது நிறைய மூத்த ஊடகவியலாளர்கள், அவங்கள பார்த்து தான் என்னுடைய இந்த அறிவு இந்த பயணம் வந்து ஆரம்பிக்கொண்டு அப்படியே வந்துச்சு. அவங்கள பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் படித்தது தான். மற்றபடி என்ன நானே மோட்டிவேஷன் பண்ணிக்கொள்வேன் சில விஷயங்களை, செல்ஃப் மோட்டிவேஷன். எனக்கு நானே சில படிப்பினைகளை தெரிஞ்சு கொண்டு தான் அதுக்கு பிறகு அப்படியே நான் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்து நாங்கள் பாவிக்கிறோம், அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. நாங்கள் நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு நாங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம், அதை தான் நானும் யூஸ் பண்ணேன். அதில் இருக்க விடயங்களை பார்த்து 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 நானாகவே நிறைய விஷயங்களை நானாவே எனக்கு தேவையான விஷயங்களை நான் எடுத்துட்டேன். அதுதான் எனக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சி அணிந்திருக்கிறோம் கொஃபி வித் பிரமுகர் சீசன் டூல. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா சில போட்டோஸ் காட்டுறேன், உங்களோட போட்டோஸ் தான். அந்த போட்டோஸ் பார்க்கும்போது உங்களோட மெமரிஸ் சொல்லுங்க, நாங்கள் டிவிலயே அந்த போட்டோவை காட்டுவோம். ஓகே, முதலாவது வந்து சொன்ன விஷயத்துல இருந்தே வரும், சரி இதை பத்தி சொல்லுங்க. இது வந்து அண்மையில தமிழ் சங்கத்துல ஒரு புத்தக வெளியீடு நடந்துச்சு, அதுல அவர் தான் அந்த எனக்கு விருது வழங்கி கௌரவிச்ச அவர் சந்திரசேகரன் சார். அப்ப அவருக்கு வந்து என்னுடைய கையாலே என்னுடைய ஓவியங்களுக்கு ஒரு விருது கிடைச்சனால அவரை நான் வந்து ஒரு ஓவியத்தை கொடுத்து அவரை கௌரவிக்கணும்னு நினைச்சேன். அதனால நான் வந்து அவருக்கு ஒரு ஓவியத்தை நானாவே வரைஞ்சி அந்த நேரத்துல அவர் அந்த புத்தக வெளியீடு செய்யும் போது நான் அவரு கையில கொடுத்தது. அது எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஆனா ஒவ்வொரு ஓவியமும் வந்து ஒரு கதை, அதுக்குள்ள பல உள்ளடக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கொடுத்த அந்த ஓவியம் எதை பத்தி பேசு?
அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஜன்னல் பக்கத்துல இப்படி கைய வச்சுக்கொண்டு இப்படி இருக்கிற மாதிரியான ஒரு ஓவியம் தான். அப்ப அவ வந்து எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்திக்கிற ஒரு ஆள், எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்குறியோட ஒரு பாக்குற மாதிரி அந்த தோட்டலதான் அந்த எண்ணத்துலதான் அதை வரைஞ்சது. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு என்ன சொல்ற ஓய்சிங் செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அங்க ஸ்ரீபிருந்தன் சார் அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு எடுகேஷனல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த நேரத்துல போய் அந்த எடுகேஷன் ப்ரோக்ராம்ல ஒய்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம் இருந்தது. என்னடா வாழ்க்கையில எதிர்பார்த்த ஒரு சந்தர்ப்பம் கூடாது, எனக்கு கிடைக்காத அப்படின்னு எத்தனையோ நாள் ஏங்கிய ஒரு சந்தர்ப்பம் அது எனக்கு கிடைச்சது. அது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. இந்த சந்தர்ப்பத்துக்காக நாங்க எல்லாருமே மிஸ் பண்றோம். நிச்சயமா இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது. இப்பவுமே நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல போட்டோ வச்சிருக்கேன் அந்த படத்தை தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு நிகழ்ச்சி, ஒரு தொகுத்து வழங்கின ஒரு இடம். நாங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் செய்யறதுக்கு ஒவ்வொரு இடங்களுக்கு போவோம். அந்த மெமரிஸா அதை வந்து நான் வச்சிருக்கிறேன். அது எனக்கு உண்மையிலே மறக்க முடியாத ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் தான் அது. இது பாத்தீங்கன்னா இத பார்த்தா எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு வர ரிஸ்வான். என்னுடைய நிறத்துக்கும் இதுக்கும் பெரிய ஒரு தொடர்பே இருக்காது. ஏன்டா அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த கருப்பாகிய கரு கருன்னு ஒரு முகத்துலதான் இருந்திருப்பேன். என்னண்டா அது அந்த 5 நாள் அங்க நாங்க இருந்து தங்கி எங்களுடைய நிகழ்ச்சி செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது பூநகரில. அப்ப அந்த டைம் தான் எங்களுடைய கேமராமேன் ஒருத்தர் சொன்னார், சந்திரிகா நீங்க வந்து இப்ப வந்திருக்கிறீங்க, உங்களுக்கான ஒரு மெமரிஸா இந்த படங்களை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப அவர் வந்து நான் எனக்கு உயிரோட இல்ல, ஆனாலும் அந்த நேரத்துல அவர் சொன்னது எனக்கு உண்மையிலேயே அது இப்பவும் பார்க்கும் போது எனக்கு அந்த கேமராமேன் அவருடைய ஞாபகம் வரும். இந்த மெமரிஸும் நான் அங்க போய் அந்த அந்த நிகழ்ச்சியை நான் செய்து தொகுத்து வழங்கினேன் இப்படி ஒரு இடத்துல நான் இருந்தேன் அப்படின்ற அந்த மெமரிஸும் எனக்கு இப்ப நினைச்சாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. யாரும் கிடைச்சது இப்படி ஒண்ணு ஒரு சந்தர்ப்பத்துல சொல்ல கிடைச்சதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. இது பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப புது ஒரு அனுபவம். என்னண்டா இப்ப அறிவிப்பாளர் அப்படின்போது தொலைக்காட்சி அப்படின்றது ஒரு வேற ஒரு பக்கம், ரேடியோ அப்படின்றது வானொலின்றது கொஞ்சம் வித்தியாசமானது. அப்ப அதுல கிடைச்ச முதல் அனுபவம் தான் இது. ஒரு வானொலி ஒன்றுல எனக்கு நிகழ்ச்சி செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்ப அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு அனுபவம். என்னடா எனக்கு தெரியாது என்னென்ன மாதிரி எல்லாம் செய்வாங்க எப்படி அதெல்லாம் செய்வாங்க ஒன்றும் தெரியா. நான் பாத்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சியில பேசும்போது நாங்க எங்களுடைய எங்களுக்குன்னு அந்த ஒரு சில விதிமுறைகள் இருக்கும், ஆனா வானொலியில நாங்க கேஷுவலா நாங்க பேசலாம். அந்த நேரம் எனக்கு அது கொஞ்சம் மறுவதற்கு கொஞ்சம் சிரமத்துலதான் அந்த ப்ரோக்ராமே செய்வேன், ஆனாலும் அது மறக்க முடியாது. சூப்பர். அடுத்தது வந்து உங்களோட உலக பயணத்துல வந்து ETR TV ஐரோப்பிய தமிழ் வானொலி அந்த அனுபவத்தை சொல்லுங்க. ஐரோப்பிய தமிழ் வானொலி வந்து ரிஸ்வான், நான் வீட்டுல இருக்கும் போது ஐரோப்பிய தமிழ் வானொலி அது செய்யற அந்த நிறுவனர் அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடியவர் எனக்கு வந்து தொலைபேசி அழைப்பு எடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, இரவு நேர நிகழ்ச்சி, இரவின் துயில் அப்படின்னு சொல்லி உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் ஓகே நான் செய்யறேன். நான் வந்து எதுவும் கேட்டாருக்கா நான் சொல்றது இல்ல, முடியாதுன்ற வார்த்தை வந்து நான் எப்பயும் சொல்றேன் இல்லை. என்னடா எனக்கு தேவை ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதை எப்படியாவது நான் அதை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக என்னால முடியும் சார். அப்புறம் கேட்டேன் எப்படி செய்யணும். இப்ப சொன்னார் இப்படி ஒரு கவிதை சொல்லி அதுக்கு பிறகு ஒரு பாடல் வரும், ஒரு கவிதை பாடல், நீங்க கவிதைகளை மட்டும் சொல்லி எனக்கு வாய்ஸ் செய்து மட்டும் தாங்க, நான் எடிட் பண்ணி போடுவேன். அப்போ ஒருக்கா யூஸ் பண்ணி செய்து ஒரு 2-3 ப்ரோக்ராம் செய்து கொடுக்க அவருக்கே பிடிச்சி போய் இல்லை இல்லை நீங்கள் நல்லாவே செய்கிறீங்க, உங்களோட அந்த குரல் வந்து நைட் ப்ரோக்ராமுக்கு ஓகே மாதிரி இருக்குது, தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அதுக்கு பிறகு தொடர்ந்து அதுக்குள்ளே இப்போவும் இரவின் துயில் இந்த 2-3 மாத காலமாக செய்யலை. இப்போ திரும்பவும் நான் இந்த மாதத்துலேருந்து அதை திரும்பவும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அடுத்து என்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஊடகத்துல பயணிக்கிற எல்லாரையும் ஆண் பெண்ணு இல்ல எல்லாத்தையும் கேக்குறது ஏன் இவங்க வந்து நிரந்தரமா ஒரு ஊடகத்துல பயணிக்கிறாங்க இல்ல அப்படின்றது. நீங்களும் பல ஊடகத்துல பயணிச்சிருக்கீங்க, பொதுவா கேட்பாங்க எங்கிட்டயும் கேட்பாங்க கேக்குறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. ரிஸ்வான் பொதுவா பாத்தீங்கன்னா ஊடகத்துறை எங்களுக்கு ஓகே, ஆனா சில நேரம் பாத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை செலவுக்கும் இப்ப நாங்க வாங்குற எங்களுடைய சம்பளத்துக்கும் சில
சில வித்தியாசங்கள் சில முரண்பாடுகள் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இப்போ அதை தாண்டி இன்னொரு தொலைக்காட்சிக்கோ இன்னொரு வானொலிக்கோ போகிறதுக்கான காரணம் அதுதான். எங்களுடைய வாழ்க்கை செலவு உங்களுக்கு தெரியும், இப்போ ரெண்டு மடங்கு ஆகி கொண்டிருக்குது. ஸோ எங்களுடைய அதையும் நாங்கள் பார்க்கணும், எங்களுடைய குடும்ப சூழ்நிலை, நாங்கள் எங்களை பார்த்துக்கொள்ளணும், இந்த மாதிரியான சில சந்தர்ப்பங்கள்னால தான் நாங்கள் வந்து இப்படி மாறி மாறி போக வேண்டிய சூழ்நிலை மட்டுமடி உண்டு. அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கு. அதில் குறிப்பாக வந்து தனியார் தொலைக்காட்சியில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள், அந்த அனுபவம் வந்து ஒவ்வொரு கெஸ்ட்டும் வந்து இப்போ என்னுடைய நிகழ்ச்சியிலே நான் நிறைய பேரை பார்க்குறேன். அது மாதிரி உங்களோட லைஃப்பில் மறக்க முடியாமல் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கு, யாராவது ஒரு கெஸ்ட்டுக்கிட்ட என்னடா இவர் இப்படி பேசுகிறார் இல்லைன்னா முடியலையா அப்படின்னு அந்த மாதிரி ஏதாச்சும் சந்தர்ப்பம் இருக்கு? அந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்து நான் ஃபீல் பண்ணது கெஸ்ட்டு கிட்ட வந்து ஃபீல் பண்ண சந்தர்ப்பம் குறைவு. என்னென்னா அவங்க அந்த கொடுக்குற விஷயத்த வந்து நல்லபடியாக செய்து கொடுத்துட்டு போவாங்க. சக அறிவிப்பாளர்கள்ட்ட நான் வந்து நிறைய இவங்களோட மட்டும் எனக்கு நிகழ்ச்சி போட்டுறாதீங்க சாமி விடுங்கன்ற மாதிரி ஒரு நிலை இருந்திருக்கு. என்னண்டா சில பேரை பார்த்துருக்கீங்க ரிஸ்வான், என்னண்டா தொலைக்காட்சியை பொறுத்த அளவுல ரெண்டு பேரும் சகஜமா பேசணும். இப்ப நான் ஒரு விஷயத்த பேசுனா நீங்க ஒரு விஷயத்த போகணும், அது உரையாடல் மாதிரி போனாதான் அந்த நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு ஒரு ஆசை வரும், ஒரு விருப்பம் வரும், அப்பதான் நேயர்களும் விரும்பி பார்ப்பாங்க. இப்ப இதுல வந்து நீங்க மட்டுமே பேசி உங்களை மட்டுமே அந்த ஸ்கிரீன்ல காட்டிக்கொண்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் காட்டி கொண்டிருந்தா பாக்குறவங்க ஒரு 2 நிமிஷம் பார்ப்பாங்க, ஒரு 3 நிமிஷம் பார்ப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் எழுந்தி போயிடுவாங்க. அந்த மாதிரி இப்ப ஒரு விஷயத்தை எடுக்கும் போது ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணாம நீங்க மட்டுமே பேசி கொண்டிருக்கும் போது அப்ப நான் பேச தயாரான விஷயம் அந்த இடத்துல சொல்லப்படாமலே போயிடுது. அப்ப நான் என்னுடைய இதை வந்து அந்த இடத்துல ஒப்பிக்க முடியாம போயிடுது. அந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது. அப்ப அதைத்தான் நான் யோசிச்சேன், ஆஹா இப்படி ஒரு சந்தர்ப்பம் வேற, இப்படியான ஒரு இது இனி எனக்கு வேணான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஓகே, அதே மாதிரி இந்த துறைகள் சார்ந்து பெண்கள் பயணிக்கும் போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும்? பெண்களை பொறுத்தளவு அதான் நான் எல்லா பெண்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது ரிஸ்வான், என்னடா ஊடகத்துறையை பத்தி எல்லாருக்குமே தெரியும் படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயணிக்கும் போது உங்களுக்குன்னு சில வரையறைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஊடகத்துக்குன்னு சில தர்மங்கள் இருக்கிறது, வானொலிக்குன்னு சில தர்மங்கள் இருக்கிறது, சோசியல் மீடியாவுக்குன்னு சில தர்மங்கள் இருக்கிறது. ஆகவே இதுகளை கடைபிடித்து ஒரு பெண்ணா நீங்க வரணும்னு சொன்னா முதல்ல உங்களை நீங்க பாதுகாக்கணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதான் நான் சொல்றேன், சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு பழமொழி கூட உங்களுக்கு இருக்கு, பொம்பளை வந்து சிரிச்சா போச்சு ஏதோ ஒன்று ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. நாங்க அளவோட நாங்க யார்கிட்ட பழகினாலும் ஒரு லிமிட் இருக்கணும். ஆண் சக நண்பர்களோட பழகும் போது எங்களுக்கான அந்த வரையறையை வந்து நாங்க வச்சுக்கொள்ளணும். ஏன்னா பாக்குறவங்க ரிஸ்வான் இப்ப நண்பர்களா இருந்தாலும் கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா பாக்குறவங்க வந்து அத ஒரு தவறான ஒரு கோணத்துலதான் பார்ப்பாங்க. ஒரு பெண் போய் ஆண் கிட்ட கழிச்சா இப்ப அந்த மாதிரியான சிச்சுவேஷன். இப்ப நாங்க வந்து ஊடகத்துல வேலை செய்யும் போது நிறைய ஆண்களோட தான் வேலை செய்வோம். நாங்க கேமராமேன், லைட்டிங் செட் பண்றவரா இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், எல்லாமே கோ பிரசன்ட் இருக்கட்டும், எல்லாமே அங்க ஆண்கள். சோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது நாங்க அந்த மாதிரியான விஷயங்களை கவனத்துல வச்சு எந்த இடத்துல இதை பேசணும் இதை பேசக்கூடாது இந்த மாதிரியான விடயங்களை நாங்க பின்பற்றினா நிச்சயமா நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு உமனா எங்களுடைய குடும்பத்துக்கும் சரி வெளியிலயும் சரி நாங்க இருக்கலாம். அவ்வளவு எங்களுக்குன்னு சில வரையறைகளை பெண்களை பொறுத்தளவுல வச்சுக்கொள்ளவே வேண்டும். நிச்சயமா, அதே மாதிரி இன்றைக்கு நீங்க அந்த ஊடகத்துறைக்குள்ள வந்த காலத்திலையும் அதே மாதிரி இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களோட வளர்ச்சியும் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். இதுல நிறைய திறமையானவர்களும் இருக்காங்க, சில நேரத்துல ஆர்வம் இருக்கும் ஆனா அது சரியான முறையில வந்து பயன்படுத்த முடியாதவங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில நேரம் நம்ம விமர்சிக்கிறதோ இல்ல பார்த்துட்டு சொல்லி கொடுக்கறதோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பார்த்தீங்கன்னா ரிஸ்வான், ஆரம்ப காலத்தில் இப்போ சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கும்போது நாங்கள்லாம் இருந்த காலத்தில் வந்து நாங்கள் அதை பெரிதாக வந்து யூஸ் பண்ணல, பாவிக்கலை அப்படின்னு தான் சொல்ல, பயன்படுத்தவில்லை. அதனால தான் நாங்கள்லாம் வெளியில் தெரியவில்லை. இப்ப பாத்தீங்கன்னா
நீங்க உங்களை பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அது பிரச்சனை இல்லை. என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் எல்லாமே இந்த விரிவாக்கப்பட்டு நிறைய நிறைய விஷயங்கள்லாம் புதிதாக வந்த பிறகு இப்ப எங்களுக்கு இலவா இருக்கும். எங்களை நாங்க அறிமுகப்படுத்துறதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை நாங்க இலவா செய்யும் போது இதுல இருக்கிற பிரச்சனையும் வந்து இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸும் ரெண்டு இருக்கு. இதுல வந்து பிரச்சனை என்னமோண்டா போட்டி போட வேண்டிய ஒரு நிலைமை. நிச்சயமா நிச்சயமா பாத்தீங்கன்னா இப்ப யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டா நிறைய பேர் ஊடகத்துறையில வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்ப அப்படி இருக்கும் போது அவங்களோட போட்டி போடணும்னா அவங்களோட வயசுக்கு நாங்க ஈடு கொடுக்கற மாதிரி எங்களுடைய இதை வந்து நாங்க வளர்த்துக்கணும். அப்படி இல்லாட்டி நாங்க அப்படியே கீழே டவுன் போவோம். அதனால அவங்களுக்கு ஈடு கொடுக்கற மாதிரி எங்களை நாங்க தயார்படுத்தணும். இப்ப அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நிகழ்ச்சி செய்ததுமே அவங்கள பத்தி ஒரு இதை போட்டு சிரேஷ்ட மூத்த அப்படின்னு எல்லாம் போட்டுக்கொள்றாங்க. இப்ப இதுக்கு முன்னுக்கு எவ்வளவோ மூத்த அறிவிப்பாளர்கள் சிரேஷ்ட அறிவிப்பாளர்கள் ஊடகவியலாளர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து அதை பத்தி அவங்க போட்டுக்கொள்றதோ இல்ல அவங்கள பத்தி பெரிய அளவுல தன்னை பப்ளிசிட்டி பண்றதுக்கோ விரும்புறதே இல்லை. இப்ப வரவங்க அதை அதான் மெயின் பண்றாங்க. ஒரு நாள் நிகழ்ச்சி செய்துட்டா மைக் முன்னாடி ஒரு ப்ரோக்ராம தொகுத்து வழங்கிட்டு அப்புறம் அது இது எல்லாத்துலயும் அப்படியே போட்டு 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 அப்படியே அவங்கள ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு வகையில நல்லது. ஆனாலும் சில இதுகள் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். ஒரு சில அறிவிப்பாளர்கள் அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ்ன்னு ஒண்ணு போடுறாங்க இல்லையா, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அன்வான்ட் தேவையில்லாத கேள்விகளை வந்து கேட்டு கேட்டெல்லாம் போடுறாங்க. இப்ப அப்படி பார்க்கும்போது வளர்ந்து வர ஒரு சமூகம் அதை எப்படி பார்க்கும்னா இந்த ஒரு அறிவிப்பாளர் இப்படியான விஷயங்களை போடுறாரு அப்ப இதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கா, இதுதான் இப்ப நடைமுறையில இருக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களும் அதுக்குள்ள வந்துருவாங்க. அந்த தவறான ஒரு பாதைக்கு வந்து இட்டு செல்றதுக்கு நாங்க பொறுப்பா இருக்க கூடாது. நாங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியத்தை நாங்க காட்டணுமே தவிர நாங்க அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு வழியை வந்து காட்டிடக்கூடாது. இப்ப அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு தீமையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதே மாதிரி என்னொரு கேள்வி இடைவேளைக்கு முன்னுக்கா, அதாவது என்னன்னா இன்றைக்கு ஊடகத்துக்கு பயணிக்கு நீங்க சொன்னீங்க 300 பேர்ல இருந்து 16 ஆகி 8 ஒரு ஆளா வந்து, ஆனா இன்றைக்கு வந்து ஊடகத்துக்குள்ள ஒரு வேலை வாய்ப்புக்கோ பயணிக்கிறதோ அதே நேரத்தில் ஊடகத்துல வாய்ப்பு அப்படின்றது இலப்பா கிடைச்சிருது அப்படின்றாங்க. இது உங்க பார்வையில? என்னுடைய பார்வையில இது இலவா கிடைச்சிருச்சுன்னா நீங்க இலவா கிடைக்கணும்னா நீங்க வந்து ஒல்லியா அழகா ஸ்கிரீன் பாக்குறதுக்கு நீங்க அழகா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். அதை தாண்டி உங்கள்கிட்ட வந்து திறமை இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது பட்சம் தான். நீங்க அழகா ஒல்லியா இருந்துட்டீங்கன்னா சரி. இப்ப பெரும்பாலும் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. என்ன ஒரு இதா இருக்கட்டும் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. ஓப்பனா நான் ஏன் கதைக்கிறேன்னா எனக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது அதுல போயிட்டு அந்த சில விஷயங்களை நான் வெறுத்து ஒதுக்குன விஷயங்கள் ஆரம்பத்துல இந்த விஷயத்த நான் முக்கியமா ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்லணும்னே நான் நினைச்சு கொண்டு வந்ததுதான். நீங்க கேட்டதும் இந்த கேள்வி எனக்கு அதுக்கு பயன்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. கிட்டத்துல வந்து ஒரு லொத்தர் சபை பேரு நான் சொல்ல விரும்பல. அங்க வந்து இப்ப அறிவிப்பாளர்கள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி ஓகே நானும் எனக்கு நீண்ட நாள் ஆசை ரிஸ்வான் எனக்கு அப்படி போய் செய்யணும்ன்றது நிறைய நாள் ஆசை. சரி என்னுடைய ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி ஓகே இன்னைக்கு நேர்முக பயிற்சி இருக்கு வாங்கணும் எல்லாம் சொல்லி காலையில நான் ரெடியாகி நிற்கும் போது எனக்கு ஒரு அழைப்பு வருது. இப்படித்தான் நீங்க வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு நாங்க நினைச்ச மாதிரி இல்ல, அதனால நாங்க வந்து இன்னொரு நாள் பாப்போமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன அந்த இடத்துல ஆதங்கம் அப்படின்னு சொன்னா அந்த நேர்முக பரீட்சை வச்சு நான் அதை சரியா செய்யல அப்படின்னு சொல்லி என்ன அந்த இடத்துல நீங்க இதுக்கு செலக்ட் ஒரு ஒரு தன ஒரு நபர் இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தா கூட நான் வந்து மனசளவுல ஏதோ சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பேன். ஆனா நான் நிறைய எதிர்பார்ப்புகளோட நான் நைட் எல்லாம் அந்த ப்ரோக்ராம்க்கு ரெடி ஆகி நான் எப்படி அதை செய்ய போறேன்னு என்ன மாதிரி நான் செய்ய போறேன் அப்படின்னு நான் ப்ரிப்பேர் ஆகி இருக்கும் போது இந்த மாதிரி அவங்க சொன்னது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்பவே ஒரு என்ன சொல்றது அது அவ்வளவு ஒரு கடினமா இருந்துச்சு. எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கு அதுல இருந்து வெளியில வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 அந்த மாதிரி எடுத்துச்சு அந்த மனநிலையில இருந்து வெளியில வரதுக்கு. என்னன்னு கேட்டா அதுதான் நான் சொல்றேன். என்னன்னு கேட்டா நீங்க ஒரு விஷயத்த பாக்கணும்னா அவங்களோட இதை பார்க்காம அவங்கள செய்ய வச்சு அதுக்கு பிறகு டிசைட் பண்ணுங்க அவங்களுக்கு உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முதலே எப்படி நீங்க ஒரு சாதாரண ஒரு புகைப்படத்தை வச்சுக்கொண்டு எப்படி நீங்க ஒரு மனிதரை வந்து எடை போட்டுற முடியும் இவங்க இப்படி இவங்களால செய்ய முடியும் இவங்களோட செய்ய முடியும்னு ஒரு புகைப்படத்தை வச்சு ரிஸ்பான் உங்களால ஒரு ஆளை வந்து கணிப்பிட முடியுமா அப்படின்றத எந்த கேள்வி முடியுமா இல்ல தானே? நிச்சயமா முடியாது. அவரை நாங்க ஒரு விஷயத்த செய்ய வச்சுதான் பார்க்க முடியும். அவர் எங்களுக்கு இப்போ ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த தொகுத்து வழங்குற விதங்களை வச்சுதான் நாங்க வந்து அவரை செலக்ட் பண்றது இல்லையான்ற ஒரு தீர்மானத்துக்கு வரலாம்.
அப்போ இப்படி அந்த சந்தர்ப்பம் வந்து எனக்கு உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. இப்போயும் நான் கவலைப்படுற விடியும், அதுக்காக தான் நான் வந்து இப்போ என்னையே நான் தயார்படுத்தி, சரி இந்த இதெல்லாம் இனி யாருமே நீங்கள் வந்து குண்டாக இருக்கிறீங்க அல்லது இப்படி இருக்கிறீங்கன்ற ஒரு இதை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகவே என்ன நானே செதுக்கிக்கிட்டு வாரு. டான் டிவியின் கொஃபியூத் பிரமுகர் சீசன் டூவில் இணைஞ்சிருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு டிராபிக் ஃபயர், ஸோ நான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத இவ்வளோ நேரம் மனசில் இருக்கிறதா சொன்னீங்க, இது ஆழமாக சொல்ல போகிறீங்க. சரி ஓகே, உங்கள் லைஃப்பில் முதலாவது கிடைச்ச சம்பளம், முதல் சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நர்சிங் தானே வந்தேன்னு சொன்னேன் ஆரம்பத்தில், நர்சிங் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே வந்து நாங்கள் படித்து கொண்டே ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு 6000 ரூபாய் தான் முதல்ல கிடைத்த சம்பளம், 6000 ரூபாய். அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அப்படியே. சரி, உங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறது குடும்பத்தில் யாருன்னு நினைக்கிறீங்க? என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறது வந்து என்னுடைய மகன். அதுக்கு பிறகு சொல்லணும்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே சரியான பாசம் இல்லை, அதிகமான பாசம். இவரை பார்த்தா எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னா யாருன்னு சொல்லி? இவரை பார்த்தா ரொம்ப கோபம் வருது, தனிப்பட்ட பெயர் சொல்ல வேணாம், பட் இருக்கும். ஏன்னா இவ்வளவு காலம் மீடியால இருந்தவங்களுக்கு இல்லாமலா இருக்கும், என்னைக்கா அம்பிடுவேடா அப்படி. நிச்சயமா இருக்கிறான் பார்த்தா, நிச்சயமா எனக்கு சம்பவங்களை கூட சொல்லலாம். சம்பவம் வந்து சொல்ற மாதிரி சம்பவமா இல்ல எனக்கு உண்மையிலேயே. அந்த ஒரு என்ன சொல்றது, தொலைக்காட்சியை பொறுத்தல அதான் நான் சொல்றேன், ஒரு நபருடைய அந்த உடல் அமைப்பை வந்து நீங்க பார்க்காம அவங்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கும் அந்த நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க, அந்த நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆகவே எந்த வாழ்க்கை அனுபவத்துல அந்த ஒரு நபரை பார்த்தா நிச்சயமா கேட்கணும் அந்த ஒரு கேள்விய, ஏன் என்னட்டு அப்படி ஒரு கேள்வியோ கேட்டீங்க அப்படின்றத நான் கேட்கணும். அந்த கேள்வி இருக்கு, நிச்சயமா இருக்கு. சரி, நான் அப்படியெல்லாம் இல்லை இந்த விஷயத்துல அப்படின்னு நீங்க நினைக்கிறோம் உங்களோட? நான் அப்படிதான் இல்லை அப்படின்னு என்ன நினைக்கிறது? நான் அப்படிதான் இல்லைன்னா இருக்கு என்னன்னு கேட்டா, நான் இப்படித்தான் என்ன பொறுத்தளவுல வந்து நான் இன்னொருத்தருக்கு வந்து என்ன சொல்லு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயம் என்கிட்ட இல்ல. இப்ப நான் வந்து ரிஸ்வானோட நான் ஒர்க் பண்ணேன்டா, ரிஸ்வானை பத்தி நான் மேல் இடத்துக்கு புகார் பண்றது போட்டு கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்கிட்ட இல்ல. நான் வந்து எனக்கு ஒருநாள் முடிஞ்சதை நான் அந்த இடத்துல செய்வேன் தவிர, ஒருத்தர் போட்டு கொடுத்து அந்த இடத்துல வந்து நிக்கிறது எனக்கு பிடிக்காது. என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்ட அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னப்பா இந்த கேள்வி கேட்டீங்க? இல்ல, என்ன பார்த்து நீ எப்படி இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அப்படியான சந்தர்ப்பம் ஒண்ணும் வரல இத வரையும். சரி ஓகே, எனக்கு அந்த ஆசை எல்லாம் இல்ல. அது என்ன? எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்தல இப்படிதான், நான் என்னன்னா இந்த பெரிய அளவுல வந்து பேசணும் பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. என்னால செய்து கொண்டு போறத நான் செய்து கொண்டு போவேன், வேலை அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிறது நடந்துட்டு இருக்கட்டும், எல்லாமே மேல இருக்கிற கையில தான் இருக்கு, நாங்கள் இதையும் டிசைட் பண்ண முடியாது எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படி இருக்குது. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க வேலை இல்லாதவங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறேன்? அதான், நான் இப்ப நாங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம்னா நிறைய விமர்சனங்கள் வரும், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, நீங்க எப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாமா. நானே எங்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகளை வச்சுக்கொண்டு நாங்க வேலை செய்வோம். சோ மத்தவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய பயணத்துல நான் போய்கொண்டுதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிதான் என்னுடைய தோட்டம் இருக்கும். சரி, அதே மாதிரி நான் இந்த விஷயத்தெல்லாம் இப்ப மாத்திக்கிட்டேன் அப்படின்னு விஷயத்த மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், நான் வந்து சரியான ஒரு எமோஷனலான டைப் ஏதாவது சொன்னா இல்ல போறப்ப நீங்க என்ன சொல்றது, நீங்க சத்தமா கொஞ்சம் கடினமா திட்டா கூட உடனே நான் அழுதுறேன் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், சரியான எமோஷனல் டைப். ஆனா இப்ப நான் அதெல்லாம் மாத்திக்கிட்டேன், என்னுடைய கோபமா இருக்கட்டும் அந்த எமோஷனலா இருக்கட்டும், இப்பெல்லாம் படிப்படியா படிப்படியா என்ன நானே சில விஷயங்களை குறைச்சி 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 இப்ப நான் என்னோட கனவுகள் இப்படியா தான் இருக்கும் அப்படின்னு. என்னுடைய கனவுகள் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையவே இருக்கு கனவு. என்னுடைய இந்த ஓவியத்தை வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்றது, ஃப்ரீயா சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. நிறைய லேடிஸ் வந்து வீட்டுல இருக்கவங்க நினைச்சுக்கிறாங்க அந்த வீட்டு வேலையை சார்ந்து வேற எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு. அப்படியா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சர்
எதிர்காலத்துல அவங்களுக்கு இதை வந்து இலகுவா அவங்களுக்கு படிப்பிக்கிறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது இல்லாம அவங்களோட என்னென்ன இதுகள் செய்யறாங்களோ, ஹோம் மேட் ஐட்டங்கள் அதெல்லாம் செய்யறாங்களோ, அதுகளை வந்து நாங்க வெளியில கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு எனக்கு. நிச்சயமா நண்பர்கள் என்றாலே இவங்க தான் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? என்னுடைய முதல் நண்பர்கள் என்னுடைய அம்மா அப்பா தான். அதுக்கு பிறகு நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னுடைய ஊடகத்துல வேலை செய்த இதுவரையும் என்னோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மூன்று நண்பர்கள் இருக்கிறாங்க. பிரசாந்தி, அப்புறம் இன்னொரு சொர்ணலதான்னு சொல்லி, அப்புறம் ஜீவிதான்னு சொல்லி இருக்கா. இவங்க மூன்று பேர் தான் என்ன ஒரு சந்தர்ப்பமா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் என்னோட இப்பவுமே எனக்கு கால் பண்ணி என்ன இது அப்படின்னு சொல்லி கேக்குறவங்க. வாழ்க்கையில ஒரு தடவை சரி இதை பண்ணிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வாழ்க்கையில ஒரு தடவை சரி இதை பண்ணிடணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் ரிஸ்வான். என்னண்டா, நாங்க பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் அப்படின்றது இல்லாம இந்த சமூகத்துக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்தோம், எங்களுடைய பேர் வந்து சமூகத்தில் நாங்கள் இறந்தாலும் பேசப்படணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க ஒரு விடயம் தான் இந்த. பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அம்மா அப்பா குழந்தைகள் அப்படியானவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை ஆரம்பத்துலேருந்து செய்யணுன்றது ஆரம்பத்தில் நான் செய்து கொண்டு வந்தேன். தொலைக்காட்சிக்கு வானொலிக்கு நான் அறிமுகம் ஆகிறதுக்கு முதலே நான் இந்த காரியத்தை செய்துட்டு வந்த ஒரு ஆள் தான். ஆனால் நான் இன்னைக்கு தான் அதை சொல்கிறேன் ஊடகத்தில். இதுவரையும் நான் அதை பற்றி ஒன்றுமே சொன்னதில்லை. இதுவரையும் என் நண்பர்களோட கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொண்டதில்லை. நான் வந்து அங்கே என்னுடைய ஊரில் இருக்கும்போது நிறைய குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய உதவிகளை செய்துருக்கிறோம். படிக்க முடியாதவங்களுக்கு இதாக இருக்கிறவங்க நிறைய உதவி செய்யிருக்கோம். அதே மாதிரி இனி வர காலங்களில் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய அவா. இன்றைக்கு வந்து ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுடைய வாசிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி மூத்த ஊடகவியலாளர்கள் அவர்கள் வாசிப்புக்கு பங்காற்றியது எப்படிப்பட்டது? நிச்சயமா இது வந்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுவான். என்னடா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எங்களுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் அவங்கள பார்த்துதான் நாங்க இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்கிறோம். இப்பயும் நாங்க சில விஷயங்கள் நாங்க பேசும்போது அதை திருத்தி அமைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு, சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. இப்போ ஒரு மூத்த ஊடகவியலாளரோட நான் வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறேன்னா அவர் சில பிள்ளைகளை வந்து சுட்டி காட்டி இதை திருத்துக்கும் போது நான் உடனே அதை திருத்தக்கூடிய பழக்கம் என்னட்ட இருக்கு. இப்ப நீங்களே சொன்னாலும் பேசுவான், நீங்க இப்படி இதுல சில மாத்து ஆரம்ப காலத்துல இருந்த அந்த வாசிப்புக்கும் இப்ப இருக்கக்கூடிய அந்த வாசிப்புக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப சில நேரம் உச்சரிப்பா இருக்கட்டும், சில ஏனைய விடயங்களா இருக்கட்டும், அவங்க எந்த அளவுக்கு அதை முக்கியத்துவம் கொடுத்து அதை கவனமா செய்தாங்களோ அந்த கவனம் வந்து இப்ப நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சிதறி இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு எழுத்தாளரா, அதே நேரத்தில் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கிறதால இந்த கேள்வியும் அதோட தொடர்ந்து வருது. நிச்சயமா நிச்சயமா. இன்றைக்கு புத்தகம் வாசிக்கிற விதம் உங்க பார்வையில எப்படி? நிச்சயமா குறைவு தான். என்னன்னா நாங்க இப்ப எல்லாருமே தொலைபேசிக்கு நாங்க வந்து அடிக்ட் ஆயிட்டோம். அதனால எல்லா விஷயங்களும் இப்ப பத்திரிக்கையா இருக்கட்டும், ஒரு பாடலை பாக்குற இருக்கட்டும், ஒரு திரைப்படத்தை பாக்குற எல்லாமே இந்த ஒரு சின்ன அந்த போனுக்குள்ளேயே நாங்க வந்து அடக்கிட்டோம். அதனால இந்த புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனாலும் என்னன்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா புத்தகங்களை வாசிங்க, அப்பதான் அந்த எழுத்தாளருக்கான ஒரு ஒரு வாழ்க்கையை நீங்க அங்க கொடுக்குறீங்க, அவருடைய அனுபவங்களை நீங்க தெரிஞ்சு கொள்றீங்க. வாசித்தல் வந்து ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி வாசிப்புன்றதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு தேவை. அவே அநேகமா புத்தகங்களை வாசிங்க. ஆனா இப்ப புத்தகங்கள் வாசிக்கிற குறைவு, ஆனாலும் புத்தகம் வாசிக்கிற பிரியர்கள் இருக்கிறாங்க, ஆனா வெளியில எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி உங்களுக்கு வெறுப்பேற்றும் கேள்விகள்? வெறுப்பேற்றும் கேள்வி என்னன்னா ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், என்ன பார்த்து நீங்க குண்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு சரியான கோபம் வரும். சில விஷயங்கள் இப்ப நானே ஏதாவது செய்யாம செய்துட்டீங்க, இப்ப ஏதாவது ஒரு தவறோ செய்யாத ஒரு விஷயத்த செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு நிச்சயமா கோபம் வரும். சரி, உங்களோட லைஃப்ல இருக்க ரோல் மாடல் நீங்க சொல்லிட்டீங்க, உங்க ஊடகத்துறை சார்ந்து இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர்? இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இருக்காங்க ரிஸ்வான், இதுல நான் யார சொல்றது?
வானொலியை பொறுத்தளவில் நான் இப்போவும் மதிப்பு கொடுக்குற ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒன்று அப்துல் ஹமீத் சார், இன்னொன்று இவங்க விசாலாட்சி ஹமீத் அம்மா. அவங்கள போய் நேரடியாக நான் சந்திச்சிருக்கேன், அவங்களோட பேசியிருக்கேன், அவங்க எனக்கு அந்த புத்தகத்தையும் பரிசாக கொடுத்தாங்க. அவங்க எனக்கு வாழ்க்கையிலே இப்போவும் நான் நேசிக்கிற ரெண்டு அன்பான அவங்க. தொலைக்காட்சியை பொறுத்தளவில் இப்போவும் நான் ஒரு ரோல் மாடலாக வச்சு கொண்டிருக்கிறது சத்யபிரியா அக்கா. மற்றது நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பொதுவாக வந்து இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நினைப்பாங்க, என்னதான் ஒரு நியூஸ் ரீடராக இருந்தாலும் பொதுவாக மக்களோட பார்வையில் இவர் ஒரு டிவியில் வெளிச்சிடறாரு இல்லை ரேடியோவில் இருக்கு அப்படி. இவர்களுக்கு இசை மீது அதிகமான விருப்பம் இருக்கும், நாட்டம் இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி உங்களுக்கு வந்திருக்கிற கேள்வி என்னென்னா உங்களோட பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் நிறைய இந்த ஓவியங்கள் தான் எனக்கு பொழுதுபோக்கு. எனக்கு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பெயிண்டும் ப்ரஷும் தான் கையோட இருப்பேன். அது இல்லாமல் நான் அந்த சொல்லுவாங்க தானே ட்ரை கிளீன் சொல்லுவாங்க, அதை வச்சுக்கொண்டு சில உருவங்களை செய்கிறது, அது எனக்கு பொழுதுபோக்கு. இப்போ நான் இந்த புத்தக வேலை இருக்கிறதுனால அந்த புத்தகங்களுக்கு தேவையான இதுகளை செய்கிறது, வாசிக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்களை இப்போ பொழுதுபோக்காக வச்சுருக்கேன். ஆனால் தொலைக்காட்சி பார்க்குறது கொஞ்சம் குறைவு. என்னடா இப்போ இந்த நாட்களில் கொஞ்சம் இந்த வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் இதாக இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு கேள்வி, அதாவது ஆபீஸ்ல ஹாஃப் டே போட்டு சினிமாக்கு எங்கேயாச்சும் கலவுல போடுறதுக்கா? சினிமா இல்ல, பொதுவா ஹாஃப் டே போட்டு ஒளிச்சு வெளியில போடு. ஹாஃப் டே போட்டுட்டு போன சந்தர்ப்பம் அநேகமா நான் வேலையில இருக்கும் போது அப்படியான சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆனா இந்த கள்ளத்தனமான விஷயங்கள் நிறைய செய்திருக்கிறோம் அப்படின்னா, நாங்க சாப்பிட போகும்போது இந்த மாங்காய் மரத்துக்கு கல்லடிச்சு அந்த மாட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்குது. இதோட இந்த கேள்வி முடியுது. உங்க லைஃப்ல இவருக்கு முன்னால நான் இப்படி இருக்கா வாழ்ந்து கிடையாது, தக் லைஃப் மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கேன்? நிச்சயமா நான் வந்து என்னன்னு கேட்டா, எந்த இப்ப எனக்குன்னு இப்ப சில பேர் இருப்பாங்க தானே, இப்ப இவங்க இவங்களால எதையும் முடியாது, செய்ய மாட்டாங்க, இப்படியானவங்க தான் இவங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நான் நிச்சயமா இப்படியான ஒரு நபர் தான் நான் அப்படின்றத காட்டுவேன். அடுத்த கட்டத்தையும் ஓகே சூப்பர் அக்கா, ரொம்ப நல்லா சொல்லி. அதை தாண்டி இப்ப இந்த உடவுத்துறை எல்லாம் தாண்டி நீங்க வீட்டில் இருந்தாலும் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாக வந்து இன்னும் அந்த ஊடகத்திலேயே பயணிச்சிருக்கீங்க. பொதுவாக சொல்லுவாங்க கத்தி எடுத்தவனு கத்தி அழுத்தம், அதே மாதிரி பேனை எடுத்தவன் எப்பயுமே பேனையோடு தான் போவோம், அதே மாதிரி மைக்கோ பிடிச்சவங்க எப்பயுமே மைக்கோ விட்டது. ஸோ இன்றைக்கும் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க, அந்த அனுபவம் எப்படி? நிச்சயமா ரிஸ்வான், என்னடா இப்போ நான் இப்போ கிட்டத்தில் ரெண்டு புத்தகம் வெளியிட்டு கூட நான் போய் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நிறைய புது அனுபவமாக இருக்குது எனக்கு. இப்போ தொலைக்காட்சியில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கும் வெளியில் போய் தொகுத்து வழங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுலேயும் நாங்கள் நிறைய விஷயங்களை படிச்சுக்கிறோம். ஓகே, இறுதியாக இன்னும் இல்லைண்டா இதுக்கு முன் இப்போ இருக்கிறவங்களா இருக்கலாம் யங்ஸ்டர்ஸ், அதே மாதிரி இனி வரப்போகிறவங்களாக இருக்கலாம், அவங்க இந்த ஊடகத்துறைக்குள்ளே போகிறதா இருந்தால் நீங்கள் ஒரு சீனியராக அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன? அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஊடக பயணத்தில் உங்களுக்குன்னு சில விதிமுறைகளை வச்சுக்கொள்ளுங்க. அதில் எப்படி பயணிக்கணும் அப்படின்றத ஏனைய மூத்த அறிவிப்பாளர்களை பார்த்து அவங்கள்ட்ட மூலமாக கற்றுக்கொண்டு சில விஷயங்களை முன்னுக்கு கொண்டு போங்க. தவறான ஒரு சமூகத்தை, இனி வரக்கூடிய சமூகத்தை ஒரு தவறான பாதையில் இட்டு செல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களை பார்த்து தான் இனி அடுத்தவங்க வர போகிறாங்க. அதனால் உங்களுக்கான சில விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்கணும் சொல்லுங்க. இப்ப நிறைய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், சிலது உண்மைக்கு புறம்பான சில நிகழ்வுகளையும் இப்ப நாங்க ஒரு போன் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக உண்மைக்கு புறமான நியூஸ்களை வந்து நாங்க பரப்ப முடியாது. அவை நீங்க ஒரு செய்தியை நீங்க வெளியிடும் போது ஒரு சக ஊடகவியலாளராக ஒரு அறிவிப்பாளராக அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது தெரிஞ்சுட்டு அந்த நியூஸை நீங்க பப்ளிசிட்டி பண்ணுங்க. அது மூலமா ஒருத்தருடைய வாழ்க்கையே அந்த இடத்துல அடங்கியிருக்கு. அவை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பாதிக்காம மற்றவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம உங்களுடைய பயணத்தை நீங்க சந்தோஷமா தொடர்ந்து கொண்டு போகலாம். ரொம்ப நன்றி இந்த நேரத்துல இங்க வந்ததுக்கு, உங்க நேரத்தை செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி ரிஸ்வான், உங்களுக்கு தான் முக்கியமா நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்ல, டான் டிவி தொலைக்காட்சி உரிமையாளர், தயாரிப்பாளர், எங்களுடைய கேமரா எல்லாருக்குமே என்னுடைய
மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். நான் சொல்ல நினைச்சேன் உங்க ஸ்டைல்ல ஒரு நன்றி சொல்லிருங்கன்னு, நீங்களே சொல்லிட்டீங்க. அதே மாதிரி ஒளிப்பதிவில் ஈடுபட்ட திவாகர், அதே மாதிரி சஞ்சய், சுதர்சனி ஆகியோருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் விடைபெறும் நான் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.